வணக்கம். இன்னைக்கு செல்லும் சமையல் அறையில் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு இப்போ என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். ஒரு கப்பு அரிசி மாவு, அரை கப்பு கடலை மாவு, கால் கப்பு பொட்டுக்கடலை மாவு. இந்த கப்பையெல்லாம் ஒரே சைஸ் தான், எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் இந்த மெஷர்மெண்ட் இருக்கும். அடுத்து ஒரு டீஸ்பூன் எள்ளு, ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு. பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக பெருங்காயம் போட்டுக்கலாம், அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், காரம் அதிகமாக தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், அதிகமாக கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வெண்ணெய் இது கூட சேர்த்து போட்டு பிணைஞ்சிக்கலாம். அடுத்து நான் ஒரு ஜல்லடையில் இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சளிச்சுக்க போகிறேன். ஏன்னா பொட்டுக்கடலை வந்து அரைக்கும்போது ஒரு பொட்டுக்கடலை வந்துட்டு அரையாமல் அப்படியே நின்றுரும், அப்புறம் அதை போட்டு புளியும் போது அடைச்சிக்கிட்டு வராது. அதனால் வந்துட்டு ஒரே ஒரு டைம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சளிச்சுக்கலாம். அரிசி மாவு போட்டிருக்கேன், அடுத்து கடலை மாவு, அடுத்து பொட்டுக்கடலை மாவு, இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு சளிக்கலாம். மாவு பாருங்கள், நான் சளிச்சு எடுத்துட்டேன். நான் இந்த அளவுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு கப்பி இருந்துச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டேன். இப்போ இதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு, அடுத்தது எள்ளு, அடுத்தது காரத்துக்கு மிளகாத்தூள், அடுத்தது இந்த பூண்டு பேஸ்ட்டு. அடுத்தது வெண்ணெய், வெண்ணெயை உருக்கிட்டேன் நான், உருக்கி ஊற்றி அவ்வளோதான். இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நான் பிணைஞ்சி வச்சுருக்கேன். நம்ம இடியாப்பம் மாவுக்கு பிணைகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வந்துட்டு அப்படியே ஊறட்டும். பாருங்கள், பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வரும், நல்லா நான் அருமையாக வரும். இது 10 நிமிஷம் கழித்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம், அதுக்குள்ளே எண்ணெய் காய வைக்கலாம். இப்போ வந்து ரிப்பன் பக்கோடா போடுறதுக்கு 2 அச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். இது வந்துட்டு மெலிசா இருக்கும், இதில் போட்டோம்னா இந்த அச்சில் போட்டோம்னா, ஆனால் ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இது வந்துட்டு கொஞ்சம் தடியாக இருக்கும், ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு கொடாயில் வந்துட்டு நம்ம மாவு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு எண்ணெய் தடவிட்டு போட்டோம்னா நல்லா ஈஸியாக வந்துட்டு மாவு வரும். இப்போ வந்துட்டு நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ புளிஞ்சிடலாம். வெந்துருச்சு, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இதை வந்துட்டு பொரிச்சு எடுக்கணும். நல்லா ஒரு முறுன்னு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இதில் வந்துட்டு பட்டர் போட்டிருக்கறதுனால வாயில் போட்டாலே கரையும், எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது, ஏன்னா பொட்டுக்கல மாவு போட்டிருக்கறதுனால அதிகமாக வந்து குடிக்காது. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.